ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்ம இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு 2018 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். சனி வந்து 7th ஹவுஸில் பிளேஸ் ஆகிருக்காரு. இதனால் உங்களுக்கு பாதி நன்மை பாதி தீமை அப்படின்ற அர்த்தம் தாங்க இருக்குது. பிஸ்னஸில் உங்களுக்கு நியூ பார்ட்னர்ஸ் வந்து சேருவாங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். போன், நெர்வ்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனால் உங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக தாங்க போகும். ராகு வந்து 2nd ஹவுஸ்லேயும் கேது வந்து 8th ஹவுஸ்லேயும் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இதனால் நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் யோசித்து பொறுமையாக செய்யுங்க. குரு வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. இதனால் உங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவும் என்ன அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வருஷம் அந்த செலவை வந்து சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் இந்த வருஷம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். நீங்கள் படிப்பில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்பவே சூப்பராக ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் வராமல் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வெஹிக்கிள் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அப்படி இல்லை, இந்த சுச்சுவேஷனை நான் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பைக்கை வந்து உங்கள் ஃபேமிலியில் வேறு யார் பேர்லையாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாமல் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக இந்த வருஷத்தை கடந்து வந்துடலாம். ஒன்ஸ் அகெயின், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.